இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் மதுரை புதுக்கோட்டை சிவகங்கை தேனி திண்டுக்கல் ராமநாதபுரம் ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை நிலவும் வானிலையா நெல் பயிரில் செம்புள்ளி நோய் தாக்குதல் பரவலாக தென்படுகிறது இதை கட்டுப்படுத்த ஒரு ஏக்கருக்கு ஐநூறு மில்லி என்ற அளவில் மெட்டோமினோஸ்ட்ரோபின் மருந்தினை தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும் தற்போது நிலவும் வானிலியா சோழ பயிர் சாகுபடியில் நேர்த்தி செய்வது முக்கியமானதாகும் சோள விதைகளை விதைப்பதற்கு இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு முன் ஒரு கிலோ விதைக்கு இரண்டு கிராம் கார்பன் டிசம் கொண்டு நேர்த்தி செய்ய வேண்டும் மேலும் விதைப்பதற்கு முன் எண்ணூறு கிராம் அசோஸ் பயிரிலம் மற்றும் எண்ணூறு கிராம் பாஸ்போ பாக்டீரியா உயிரி இடுபொருட்களை உழவின் போது மண்ணில் கலந்து விட வேண்டும் தற்போது நிலவும் வானிலையால் தக்காளியில் இலை சுருட்டு புழு தாக்குதல் பரவலாக தென்படுகிறது இதை கட்டுப்படுத்த ஒரு ஏக்கருக்கு பனிரெண்டு மஞ்சள் ஒட்டும் பொறிகளை வயல்களில் வைக்க வேண்டும் மேலும் ஐந்து கிராம் இமிட்டோக்ளோபிரிட் மருந்தினை நடவு செய்த பிறகு பதினைந்து இருபத்தி ஐந்து மற்றும் நாற்பத்தி ஐந்து நாட்களில் தெளிக்க வேண்டும் தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவரம் மிளகு மிளகு சாகுபடிக்கு நல்ல படிகால் வசதியுள்ள மக்கு நிறைந்த செம்பொறை மண் மிகவும் உகந்தது அதிக அளவு காற்றின் ஈரப்பதமும் மிதமான தட்பவெப்ப நிலை நிலவும் பகுதிகளிலும் மிளகு பயிரிடலாம் ஜூன் முதல் டிசம்பர் வரையுள்ள பருவங்களில் மிளகினை மானாவாரி பயிராக பயிரிடலாம் பன்னியூர் ஒன்று கரிமுண்டா பன்னியூர் ஐந்து மலபார் எக்ஸல் பஞ்சமி பௌர்ணமி ஐஏஎஸ்ஆர் சக்தி ஆகியவை பயிரிட ஏற்ற மிளகு ரகங்களாகும் வேர்விட்ட தண்டுகள் படர பயன்படும் மரங்களில் இருந்து பதினைந்து சென்டிமீட்டர் தூரத்தில் ஐம்பது சென்டிமீட்டர் நீளம் அகலம் ஆழமுள்ள குழிகள் எடுத்து பத்து கிலோ தொழுபுறம் மேல்மண் கலந்து நிரப்பி தண்டுகளை நடவு செய்யலாம் மிளகு பொடிகள் மூன்றுக்கு மூன்று மீட்டர் என்ற இடைவெளியில் இருக்குமாறு குழிகள் எடுக்க வேண்டும் ஊட்டச்சத்து புறங்கள் நூறு கிராம் தழைச்சத்து 40 கிராம் மணிச்சத்து மற்றும் 140 கிராம் சாம்பல் சத்து வீதம் ஒரு கொடிக்கு இடலாம் மிளகு கொடிகளின் வளர்ச்சியின் போது நுனிகளை கிள்ளி விடுவதன் மூலம் பக்கு கிளைகள் அதிகம் வளர ஊக்கப்படுத்தலாம் நடுவு செய்த மூன்றாம் ஆண்டிலிருந்து மிளகு காய்ப்புக்கு வருகின்றன மிளகு கொத்தில் சில காய்கள் சிவப்பு நிறத்தை அடைந்துவுடன் அறுபடை செய்யலாம் ஒரு வருடத்திற்கு ஒரு மிளகு கொடியிலிருந்து சுமார் மூன்று கிலோ உலர்ந்த மிளகு மகசூலாக பெறலாம் மேலும் விவரங்கள் பெற டாட் இன் என்ற இணையதளத்தை பார்க்கவும்